ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மொபைல் வந்திருக்கு, நாலுமே வேறு வேறு மொபைல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ இதோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 21,000 தான் போட்டிருக்காரு. 8GB ரேமு, 128. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போகாத ஒரு மொபைலாக இருக்குது. பிளாக் கலரு, சாம்சங் S21 Plus, 20500 சரிங்களா, 20,500. 5G மொபைல் தான் இது. இதே மொபைல் ஒன்று நான் ஒன்று வச்சுருக்கேன், அது எடுவேன் ஆசி. S21 எடு, சாம்சங் கேலக்ஸி S21 5G மொபைல் தான். நானும் அதே மொபைல் தான் வச்சுருக்கேன். அதுவும் நானும் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக போட்டுட்ருக்காது. ஸோ அது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 21 தான் நான் போட்டது. பாருங்க செம்மையாக இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 5G மொபைலு, ரெண்டு மொபைல் இருக்கு, ரெண்டுமே 20,500. நானும் 20,500 தரேன். 21 சொன்னால் இப்போ 20,500 தரேன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே கண்டிஷன் தான். ரெண்டுமே கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் மொபைல் தான், ஆனால் சர்வீஸ் போகாத ஒரு மொபைலாக இருக்குது. ரெண்டுமே அப்படி தான். 8256, இதுவும் 8256GB தான். ஸோ கேமரா, ஸோ இதோட கேமரா. ஸோ பாருங்கள், ரெண்டுமே வந்து 8256, 21,000, 20,500, 20,500 தரும். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா, இருந்தாச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து பார்த்திங்கன்னா 128GB. ஸோ 28,500 சொல்கிறாப்புல. இது வந்து 128GBன்றனால விலை கூடாகுது. இது iPhone 11, 128GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி இருக்கு. வாரண்டி முடிஞ்சிருக்கும், வாரண்டி முடிஞ்சிருக்கும். வாரண்டி இருக்குமா இதுக்கு ஆசியமே? 97% பேட்ரி இருக்குது. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில சரியா, ஏன்னா நம்ம வந்து ஷோரூமில் தான் எடுத்திருக்கோம். ஒரு வருஷம் மேலே தான் ஆகிருக்கு. டெமோ பீஸில் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 97, இது வரையும் ஒரு வாட்டி கூட சர்வீஸ் போல. தெளிவான பீஸாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,500, 128GB. அப்புறம் ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து Neo 9 ஏதோ ஒரு மாடல் இருங்க பார்ப்போம். ஸோ இது வந்து டிஸ்பிளே மாற்றின பொண்ணு தான் இது. IQ9SE சொல்லிட்டு ஒரு மொபைலு, 8GB ரேம், 128, காம்போ சேஞ்சுடு. மற்றபடி மொபைல் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரா கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே ஒரிஜினல் வந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ டிஸ்பிளே மாற்றினதுனாலே இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,500 ஆகுது, 9,500 ஆகுது. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபோன் iPhone 11 R, ஐபோனில் வந்து 10R XR சொல்லுவாங்களா, அது iPhone XR, 128GB. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கலாம். iPhone 64GB தான். ஸோ iPhone XR 64GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 81 இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,500, 14,500 தரும். ஐபோனில் வந்து XR, iPhone XR 64GB, பேட்ரி ஹெல்த் 81, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. எந்த இஷ்யூமே கிடையாது, ஆனால் செகண்ட்ஸ் தான்.
சர்வீஸ் வந்து சின்ன சின்ன இதுக்கு பார்த்துருப்பாங்க, ஏன்னா இது மாடல்லாம் பழசு தான் உங்களுக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக ஒர்க்கிங் எனக்கு சூப்பராக இருக்குது. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு, அதே மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குது. பஸ் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து 14,500, 14,500. இது வந்து பார்த்திங்கன்னா 28,500. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 20,500. சாம்சங் கேலக்ஸி S21.